ப்ரோ அதில் விஜய ஸ்பெஷல் தான் ப்ரோ. அதில் யாரமே இருப்பாப்ல, இப்போ கபடி படத்தோட அந்த படத்தை பார்த்து எடுக்க சொல்லுங்க ஆனால் கில்லியை இந்த மாதிரி ஆடுவாப்ல. சலிக்காம இன்னும் படம் கூட சலிக்காம பார்ப்பேன் நல்லா கில்லி படத்து. சரி வந்து கடைசியா இன்னொரு ப்ரோ விஜயும் மாஸ் நினைச்சு விஜயும் மாஸ் தான் ப்ரோ. கடைசியில் வந்து ஒரு சீக்வன்ஸ் விட்டுருப்பாங்க, வேலை ஒன்று இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அதனால விஜய் தெரி டூக்கு ரைட்டிங் மெர்சல் டூ ப்ரோ. ப்ரோ அதில் அண்ணன் தம்பி கேரக்டர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஜெயிலில் போயிட்டு அவன் தம்பி மறைஞ்சிடல ப்ரோ, அதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது என்ன அப்படின்ட்டு. அது பார்ட் டூ வெயிட்டிங்கில் இருக்குது. மாஸ்டர் அதில் வந்து ட்ரக்ஸ் கதை வருது, மற்றும் லோகேஷ் கனகராஜ் அவர் டைரக்ஷன். விக்ரமே சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காப்புல. மேபி டூ வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் விஜய் வந்தார்னா அர்ஜுன் தாஸ் இருக்கார், அதுலேயும் இதுலேயும் அர்ஜுன் தாஸ் இருக்காரு. எல்லாமே ரெண்டுமே ட்ரக்ஸ் கதை தான், வந்தால் நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி துப்பாக்கி ஜஸ்ட் ஒரு ஈகர்னஸ். எந்த ரீசனால அது சொல்லணும்? பார்ட் டூக்கு வர்த்தான ஃபிலிம் துப்பாக்கி நினைக்கிறேன். ஒன்னு வந்து நம்ம காஜல ஒரு ஹீரோயினா பார்த்துருப்போம், இப்போ டூன்னும் போது யாரும் ஹீரோயினா போட்டாங்க? சிங்கிளாக இருந்தாலே நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எதனாலே ஹீரோயின் வேணாமா? வேணாம் தான் தோணுது. ஏன் வேணாம்? அவர் சிங்கிளாவே பெட்டரா தான் இருக்காரு. பார்ட் டூ வந்தா ஏர் முருகதாசே பண்ணலாமா இல்ல வேற ஏதாச்சும் டைரக்டர்ஸ் வச்சு? அவரே. துப்பாக்கின்ற படம் என்னென்ன விஷயம்லாம் பிடிக்கும்? விஜய் படம்னாலே பிடிக்கும். சோ இப்ப கில்லி டூ வந்தா ஹீரோயின் எல்லாம் யார போடுற? வேற ட்ரெண்டிங் நைன்தாரா அது சமந்தா அந்த மாதிரி போடாத அந்த சமயம் இருக்கும் படம். திரிஷாவே அதெல்லாம் அப்படிதான்ப்பா. ஆனா திரிஷா வேணாமா? திரிஷா வேணாம். தல நன்லட்சுமி பாவம் இல்ல, அது நம்ம என்ன செலவு பண்ண முடியும்? அதுக்கு வேற போட்டாதான் நல்லா போவோம். அதே ஹீரோயின போட்டா விஜய்க்கு வந்து நடுவுல வந்து எனக்கு பிடிச்ச படம் கில்லி தான். துப்பாக்கி நல்ல ஷூட்டிங் கீட்டிங்னு நான்
நம்ம தளபதிக்கு ஏத்த மாதிரி இருக்கும் பக்காவா. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்டாவும் இல்லாம அப்படியும் இல்லாம ஒரு ஜாலியாவும் இருப்பாரு. அதே நேரம் இந்த ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் பக்காவா இருக்கும். அதனால அதனால ஹீரோயினா யாரு இருக்கலாம் யாருன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் தெரியாது. யாரு நல்லா இருக்கும் தளபதி கூட, தளபதி மட்டும் தனியா நடிச்சாலே நல்லாதான் இருக்கும். கூட எல்லாம் யாரும் வேணாம், ஹீரோயின்லாம் வேணாம். தளபதி தனியா ஹீரோயின் வந்தாலே வேஸ்டா தான் வந்து காட்டுறாங்க. அதனால வேணாம், ஹீரோயினே வேணாம். கூட பாட்டுலாம் ஆடுறாங்கல்ல, எங்க பாட்டு மட்டும் தாங்க ஆடுறாங்க. அப்புறம் ரெண்டு டைலாக் இருக்கும், ரெண்டு சீன் இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி ஹீரோயினுக்கு வெயிட்டா கேரக்டர் கொடுக்கறதுக்கு இடம் இல்ல தளபதி படத்துல. அதனால தனியாவே இருக்கு. துப்பாக்கி டூ டைரக்ட் பண்ணா ஏஆர் முருகதாசே பண்ணட்டுமா இல்ல ஏஆர் முருகதாசே பண்ணட்டும் சச்சின், அவங்கள அதுல வந்துட்டு ரொம்ப பில்டப் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க, ரியல் கேரக்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு சச்சின் சச்சின் பாட்டும் வந்தா நல்லா இருக்கும். அதுல வர காமெடிஸ் அண்ட் அவங்களோட ரியல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அதனால எனக்கு சச்சின் சச்சின் இப்ப இருக்க விஜய் சார் சச்சின் மாதிரி ஒரு படம் பண்ணா இப்ப மறுபடியும் ஏத்துப்பாங்க? யா ஷூர், கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஓகே, சச்சின்ல வந்து விஜய் சாருக்கு ஹீரோயினா வந்து ஜெனிலியா பண்ணிருப்பாங்க. இப்ப பார்ட் 2 எடுத்தா யார் ஹீரோயினா? இல்ல, ஜெனிலியா தான் கரெக்டா இருப்பாங்க, வேற யாரும் அதுக்கு கரெக்டா வர மாட்டாங்க. ஓகே, டைரக்ஷன் வந்து அதே டைரக்டர் பண்ணலாமா இல்ல இப்ப இருக்க டைரக்டர்ஸ் யாரா சச்சின் 2 எடுத்தா நல்லா இருக்கும்? இல்ல, அதே டைரக்டர். அதே டைரக்டர் கத்தி 2 எடுத்தா மாசா இருக்கும், ஏனா 1 பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, எதனால எவ்வளவு படம் இருக்கு இருந்தாலும் கத்தி சொல்றதுக்கான ரீசன் உண்மையா பேசிருக்காங்க நியூஸ் மீடியால. இருக்கிற சென்னை பத்தி என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் குறை இருக்கு, எல்லாமே வெளிப்படையா வந்திருக்குல்ல. அந்த மாதிரி இன்னொன்னு எடுத்தானா பக்காவா இருக்கும். கத்தியில ரெண்டு கேரக்டர் உண்டு, கேரக்டர் வச்சுமே கத்தி 2 பண்ணலாமா இல்ல அதுல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வெர்சல் எடுத்துட்டீங்கன்னா அதுல எப்படி இந்த மாதிரி எடுத்தா புறா இருக்கும். 2 எடுத்தாங்கன்னா ஏஆர் முருகதாசே பண்ணுமா இல்ல வேற? ஏஆர் முருகதாஸ் தான், வேற டேரக்டர் சீட்டை கொடுத்தா சொதப்பிடும், வாய்ப்பு இல்லை. கத்தி 2 அதனால முருகதாஸே. ஓகே, இதான் லோகேஷ் கனகராஜ், அவர் டைரக்ஷன்னால தான். ஏன்னா அவர் படம் எது வந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால அவர் டைரக்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் பண்ண படம் எதுவுமே ஃப்ளாப் ஆகலையே, எல்லாமே இன்ன வரைக்கும் ஹிட்டாக போயிட்டு தானே இருக்கு. விக்ரம் இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். நான்லாம் 5 வாட்டிக்கிட்ட பார்த்துட்டேன், எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த பாட்டெலாம் கேட்கும் போது சும்மா இருக்க முடியுமா? தளபதி லோகேஷ் காம்போல மாஸ்டர் 2 வந்தால் நல்லா இருக்கும். 2 வந்தால் லோகேஷ் கனகராஜே டைரக்ட் பண்ணலாமா இல்லை அவர் தான் பண்ணி ஆகணும்? ஏன்னா 1 அவர் தானே எடுத்திருக்காரு, அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு அந்த அந்த ஸ்டோரி. அது செகண்டுக்கும் அவர் தான் பேசி வச்சிருப்பார் கண்டிப்பாக. கண்டிப்பாக அவர் இல்லை, அவர் இல்லாமல் வேறு எதனா டைரக்ட் பண்ணலாம். அது ஃப்ளாப், ஃப்ளாப் கண்டிப்பாக ஃப்ளாப். ஏன்னா இதுவே நல்லா தூக்கிட்டேன், மாஸ்டரும் நல்லா தூக்கிட்டு வந்துட்டார், விக்ரமும் நல்லா தூக்கிட்டு. அவர் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவர் சிங்க் ஆகிற மாதிரி அவர் கொண்டு போவார். இதுவே வேறு யாருன்னா பண்ணால் அது எப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 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 தாட் அந்த சிங் அந்த இது இருக்குமான்னு தெரியாது.